நல்லா ஆஸ்கார் போகிற படமாக இருக்குது, சூப்பராக இருக்கும். தரணா தரமா ரியாக்ஷன் எல்லாமே தரணா, படம் வருத்தனா மனிதனுக்கு அப்புறம் இந்த படம் சம்மையிட்டுனா, சைக்கோ மனிதன்லாம் அப்புறம் இதான இட்டு. ஆனால் படம் சூப்பராக இருக்கு, ஸ்டாலின் நான் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. வடிவலோட புதுசாக இருக்கு இந்த கேரக்டர், இது மாதிரி அவர் பண்ணது இல்லை. இது மாதிரி சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த சோசியல் மெசேஜ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க படத்தில். வில்லன் ரோல் நல்லா பண்ணி காமா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நல்ல சோசியல் மெசேஜ் இருக்கு படத்தில், நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி படம், ஃபேமிலி படம் சூப்பராக பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. கேஸ்ட்டை பற்றி நல்லா சொல்லி, எல்லா கேஸ்ட்டும் ஒரே கேஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்ததுண்ணா, செம்மையாக இருந்தது படம். ஃபேமிலியாக பார்க்கலாண்ணா, எல்லாமே சூப்பராக இருக்கு. டோட்டலாக ஃபுல்ஃபில்லாக செம்மையாக இருக்குது. ஜெயலலிதா ஸ்டாலின் தான் போல இல்லை, ஒர்த்தாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓ நல்லா இருக்கு ப்ரோ, அது கான்செப்ட் நல்லா எடுத்துக்கிறாங்க ப்ரோ, அதை பார்த்துக்கலாம். அந்தமாரி கான்செப்ட் தான் ப்ரோ, ஜாதி சம்மந்தமான கான்செப்ட், ஆனால் செம்மையாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, ஒர்த்தாக இருக்குது. சென்டிமெண்ட்லாம் பக்காவாக இருக்காரு ப்ரோ. கிளைமேக்ஸின் ஒர்த்து நல்லாதான் ப்ரோ, படம் ரொம்ப நல்லா இருந்தா, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, எமோஷ்னலாக எல்லாம் இருந்துச்சு. வடிவலோட புதுசாக இருக்குது இந்த கேரக்டர், இது மாதிரி அவர் பண்ணது இல்லை. இது மாதிரி எல்லாமே தரமாக இருந்துச்சு, இதுதான் அதுதான் பிரிக்க முடியல. கூட அல்டிமேட்டாக இருக்குது சார், நல்லா இருக்கு சார். லாஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஆஸ்கார் போகிற படமாக இருக்குது, சூப்பராக இருக்கும். அந்த படத்துலேயே நல்ல ஒரு பெஸ்ட், ஆமாம் பெஸ்ட்டு படம் அவர் நினச்ச ஒரு நல்ல படம் அது. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, அவருக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போனோம். அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் நாமும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு.